இறந்து போனவர்களுக்காக உதுகையா கொடுக்கலாமா? இறந்து போனவர்களுக்காக உதுகையா கொடுக்கலாம் அப்படிங்கறத பல்வேறு ஹதீஸ்கள் நமக்கு எடுத்து காட்டுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மாதிரி உதகையா கொடுத்துருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர்கள் கொடுத்த போது அவர்களுக்கு முன்னால இந்த உலகத்தை விட்டும் சென்றவர்களுக்கும் கொடுத்திருக்கிறாங்க, அவர்கள் கொடுத்த போது இந்த உலகத்திலே பிறக்காத நமக்காகவும் கொடுத்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க கொடுத்த போது இந்த உம்மத்துகள் எல்லாரும் இந்த உலகத்தில இல்லை, இப்ப நம்ம கூட இல்லை, நம்ம எல்லாம் இப்பதான் வந்திருக்கிறோம். நமக்காக கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவியா கொடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு கட்டத்தில் உதவியா கொடுக்கறாங்க. அவங்க பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி அறுக்கிறாங்க. அப்ப சொன்னாங்க, அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின், இறைவனே இந்த உதகையா குர்பானியை நான் கொடுக்கறேன், இது என்னிடமிருந்து ஒப்புக்கொள்வாயாக. ஆலி முகம்மதின், எனது குடும்பத்தினருக்காக இது ஏற்றுக்கொள்வாயாக. உம்மத்தி முகம்மதின், என்னுடைய உம்மத்தினருக்காகவும் இது ஏற்றுக்கொள்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனிடம் வேண்டுகோள் வைத்தார்கள். இந்த ஹதீஸு முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு கட்டத்தில் அவங்க ஹுதியா கொடுத்த போது சொன்னாங்க, அல்லாஹும்ம இறைவனே மிங்க, இந்த பிராணியை உன்னிடமிருந்து தான் நான் பெற்றேன், வளக்க உனக்கே நான் அர்ப்பணிக்கிறேன், இதனை ஏற்றுக்கொள்வாயாக. மின் முகம்மதின், என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. உம்மத்தி முகம்மதின், என்னுடைய உம்மத்தினருக்காகவும் ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ஹதீஸு அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இபுனு மாஜாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுகையா கொடுத்த போது தன்னுடைய உம்மத்தினர் அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்க, இந்த இனிமே பிறக்க போகிற கியாமத்து நாள் வரைக்கும் வரப்போகிற அவருடைய உம்மத்தினருக்கு அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கிறாங்களே. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுகையா கொடுத்த போது அவங்களுக்கு முன்னால எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு அருமை தோழர்கள் போயிருப்பாங்க, அவங்களுக்காகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதகையா கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத இதன் மூலம் நம்ம புரியுறோம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல உதகையா கொடுக்கும் போது சொன்னாங்க, அல்லாஹும்ம இறைவனே ஹாதா அன்னி, இதை எனக்காக கொடுக்கறேன், வ அம்மன் லம் யுலஹி மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்துல யாரெல்லாம் உதகையா கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்காகவும் கொடுக்கறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. இந்த ஹதீஸு அபூ தாவூதிலும் திருமிதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருக்காக உதகையா கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஹனஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நான் பார்த்தேன், அவங்க இரண்டு ஆடுகளே குர்பான் கொடுத்தார்கள். அவங்ககிட்ட கேட்கப்பட்டது, அலி அவர்களே எல்லோரும் ஒன்று தானே கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன ரெண்டு கொடுக்குறீங்களே அப்படின்ட்டு. அதுக்கு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அவுசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக நான் உலகையா கொடுக்கணும்னு என்னோட வசியத்தை செஞ்சாங்க, அதற்காகத்தான் நான் ரெண்டு ஆடுகள் கொடுக்குறேன், ஒன்னு எனக்கு இன்னொன்னு என்னோட வசியத்தை செய்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படின்னாங்க. இந்த ஹதீஸு அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, திருமிதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேலும் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட வசியத்தை செஞ்சுட்டு போனதுனால நான் விட மாட்டேன், அவங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேங்கிறாங்க. இந்த ஹதீஸு திருமிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் எல்லாம் நமக்கு என்ன அறிவிக்குது அப்படின்னு கேட்டா, இறந்து போனவர்களுக்காக, நம்முடைய பார்வை விட்டு மறைந்தவர்களுக்காக நாம் உலகையா கொடுக்கலாம், குர்பான் கொடுக்கலாம், இந்த நன்மை அவங்களுக்கு போய் சேர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ்கள்லாம் நமக்கு சொல்லி காட்டுறது. அதனால் நாமும் கூட நம்ம வீட்டில் குர்பான் கொடுக்குறோம், நமது நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக கொடுக்கலாம், முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்காக கொடுக்கலாம், அதே போல் நம்முடைய தாய் தந்தையர்கள், நம்முடைய பாட்டன்மார்கள், பூட்டிமார்கள், இவர்களுக்காகவும் நம்ம உலகையாக கொடுத்து இந்த நன்மையெல்லாம் அவங்களுக்கு சேர்ப்பிக்கணும். ஏன்னா நம்முடைய தந்தைமார்கள்லாம் கபூரில் இருக்கிறான் வச்சுக்கிறோங்க, நம்முடைய பாட்டனார் பூட்டனார்கள்லாம் கபூரில் அவர்களுக்கும் உதவ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது. ஏன், அவர்களும் ஜீவனோடு தான் இருக்கிறார்கள், உன்னுடைய பார்வை விட்டு மறைந்திருக்கிறார்கள், உன் பார்வைக்கு தெரிகிற மனிதனுக்கு உதவி செய், அதே போல உன் பார்வை விட்டு மறைந்து போயிருக்கிற இறந்து போன மனிதனுக்கும் உதவி செய் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இதுதான் மனித நேயம். மனித நேயத்தில் மிக அற்புதமான கருத்துக்களை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த வழிமுறையில நம்ம ஒன்று புரிஞ்சு கொள்றோம்,
பிறருக்காக நாம் ஒரு ஆட்டை அறுத்து அதனுடைய சவாபை சேர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறது. இப்ப நம்ம கூட ஹந்தாரி ஹந்தூரி கொண்டாடுறோம், கௌசல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லா அன்ஹு அவங்க பேர்ல ஹந்தூரி கொண்டாடுறோம், அஜ்மீர் நாயகம் ரலியல்லா அன்ஹு அவங்க பேர்ல ஹந்தூரி கொண்டாடுறோம், அதே போல ஷாஹுல் ஹமீது நாயகம் ரலியல்லா அன்ஹு அவங்களுக்காக நம்ம ஹந்தூரி கொண்டாடுறோம். அந்த ஹந்தூரின் போது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி ஆட்டை அறுக்கிறோம், அதை நம்ம சமைக்கிறோம், பிறருக்கு கொடுக்கிறோம், அந்த நன்மையை இந்த மகான்களுக்காக நாம சேர்ப்பிக்கிறோம். இதுவெல்லாம் கூடும். காரணம் என்ன? ஒரு ஆட்டை பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுத்து அதன் நன்மையை பிறருக்கு சேர்ப்பிப்பதுங்கிறத நபியல் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்து வழிமுறையாக இருக்கிறது அப்படிங்கிறத மேற்கொண்ட ஹதீஸ் மூலம் புரிந்து கொண்டோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம செய்யறோம். அது சில பேர் இது விவரம் தெரியாம இல்லைங்க இதெல்லாம் கூடாதுங்க, இதெல்லாம் மார்க்கத்தை இல்லாததுங்க, இதெல்லாம் ஷிருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஷிருக்கு என்றாலே என்னவென்று அர்த்தம் தெரியாதவர்கள் ஷிருக்கு ஷிருக்குன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு இந்தாப்பா ஷிருக்குனா என்னன்னு அர்த்தம் கேளுங்க, உடனே ஓடி போயிடுறாரு, அர்த்தமே தெரியாது. ஷிருக்குங்கிற வார்த்தையை மட்டும் தெரிந்து வைத்திருக்கிறார்களே தவிர ஷிருக்கு என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள். ஒரு பிராணியை இறைவனுடைய திருநாமம் சொல்லி அறுத்து அந்த நன்மையை பிறருக்கு நாம் சேர்ப்பித்தால் ஷிருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப நபீல் நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச முறை ஷிருக்குண்டாயிரும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செஞ்சது முறை ஷிருக்குண்டாயிரும். ஏன் நபீல் நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டை அறுத்து அந்த நன்மையை பிறருக்காக சேர்ப்பித்து இருக்கிறாங்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்டை அறுத்து அதனுடைய நன்மையை நபீல் நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக சேர்த்து இருக்கிறாங்களே, அப்ப இதுவெல்லாம் ஷிருக்குன்னு சொன்னா சஹாபா பெருமக்கள் செஞ்சது ஷிருக்கா? அதனால ஹதீஸுகளை விளங்கி கொண்டால் இதுல சிறுக்கும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஒரு நல்ல காரியத்தை செய்து அதோட நன்மையை பிறருக்கு சேர்ப்பித்தல் அப்படிங்கிறது நம்முடைய மார்க்கம் வழிகாட்டி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் சில பேர் நினைப்பாங்க, நீங்க ஆடு அறுக்கிற நேர்ச்சை பண்றீங்களே அப்படின்ட்டு, ஆடு அறுத்தல் அப்படின்னு சொல்றது, ஆடு நான் இந்த வழிமாறுக்காக ஆடு அறுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல பேசுறது. இப்படி நம்ம நிறைய பேசுறோம், நம்முடைய வாழ்க்கையில நிறைய நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அங்கெல்லாம் யாரும் விவகாரம் பண்றது இல்ல, இந்த வழிமார்கள் விஷயத்துல மட்டும்தான் விவகாரம் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்குண்டே தானே அவங்க இருக்கிறாங்க. இறை நேசர்கள் என்றாலே அவர்களுக்கு அலர்ஜி, அதனால இறை நேர் விஷயத்துல மட்டும்தான் இதெல்லாம் தப்பு அப்படிம்பாங்க. என்ன நேர்ச்சிங்கிறது வணக்கமாச்சே, வணக்கம் எல்லாம் இறைவனுக்கு அல்லவா செய்யணும், நீங்க வழிமார்களுக்கு போய் நேர்ச்சை பண்ணா அவங்களுக்கு வணக்கம் செய்தாலும் ஆகிறது அப்படிம்பாங்க. நேர்ச்சை என்பது வணக்கம், உண்மை வணக்கம் எல்லாம் இறைவனுக்கு மட்டும்தான், அதுவும் பேருண்மை, இதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த வணக்கத்தின் மூலம் நமக்கு நன்மை கிடைக்குது இல்ல, அந்த நன்மையை தான் இறை நேசர்களுக்கு நம்ம சேர்ப்பிக்கிறோம். இதை நம்ம ஷார்ட்டாக யூஸ் பண்றோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்ப நிறைய இருக்கு, உதாரணத்துக்கு இப்ப பாருங்களேன், ஜனாசா தொழுகை அப்படிங்கிறோம், மையத்துக்கு ஜனாசா தொழுகைங்கிறோம். இது ஷார்ட் ஃபார்ம்ல தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே தொழுகைங்கிறது வணக்கம், வணக்கம் எல்லாம் இறைவனுக்கு, அப்ப மையத்துக்கு தொழுகைங்கிறது எப்படிங்க சொல்லலாம் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. ஏன் நமக்கு புரியுது தொழுகைங்கிறது அல்லாவுக்காக தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த தொழில் மூலம் கிடைக்கிற அந்த நன்மையை தான் அந்த மையத்துக்கு சேர்ப்பிக்க போறோம் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சதுனால மையத்துக்கு தொழுகை அப்படின்னு சொன்னா யாரும் ஆட்சேபிக்கிறது இல்லை. ஏன் ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தெரியத்தானே செய்யுது. ஒன்றும் வேணாங்க, இந்த வஹாபிகள் எல்லாம் என்ன வழிமார்களுக்கு நீங்க நேர்ச்சை பண்றீங்க, அது நேர்ச்ச வணக்கம், அது அல்லாவுக்கு தான் செய்யணும், நீங்க வழிமாருக்கு போய் செய்றீங்க ஷிர்க்குன்னு சொல்றாங்கல்ல, இதுவெல்லாம் உண்மையிலேயே அவங்க மார்க்கத்தை விளங்கி இப்படி ஒரு ஆட்சேபனை எழுப்பவே கிடையாது. இறை நேசர்கள் என்றால் அவர்களுக்கு பிடிப்பதில்லை, அவர்களுக்கு அலர்ஜியாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, அதனால தான் கொண்டு வர்றாங்க. உண்மையிலேயே தூய எண்ணம் இருந்தால் வணக்கம் எல்லாம் ஒருவனுக்கு தான், வேற யாருக்கும் செய்யக்கூடாதுங்கிற தூய எண்ணம் இருந்தால், இது இதுக்கு மாற்றமாக யார் செய்தாலும் நாங்கள் கண்டிப்போம் என்றிருந்தால் அவர்களுடைய பிரச்சாரத்தை அந்த வஹாபிகளுடைய கூடாரத்திலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். அந்த வஹாபிகள் அவருடைய பிரச்சாரத்தை அவர்களுடைய குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். காரணம் என்ன? இப்போ வலிமாறு நினைச்சுங்கிறத வச்சிருவோம், இப்போ குர்பான் கொடுக்கறது, குர்பான் கொடுக்கறது நம்ம எல்லோரும் சொல்றாங்க, உமாவுக்கு குர்பான் கொடுக்கறது, வாப்பாவுக்கு நான் குர்பான் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு ஒரு ஆள். இப்போ உடனே இந்த வஹாபியெல்லாம் அவங்கள்ட்ட போய், ஏன்பா குர்பான் என்பது வணக்கமாச்சு, வணக்கம் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் செய்யணும், நீ என்ன உம்மாவுக்கு குர்பான் கொடுத்தேங்கிற தப்பாச்சே ஷிர்காய்ப்பாச்சேன்னு உங்க சொன்னாங்களா? ஒரு நாளாக சொன்னாங்களா? அந்த வஹாபிகள் சொல்லவே கிடையாது. நம்ம குர்பானுங்கிறது வணக்கம், வணக்கம் எல்லாம் இறைவனுக்கு, அப்படி இருக்கும்போது நான் வாப்பாவுக்கு நான் குர்பான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றியே, இது ஷிர்க்கல்லவா என்று இந்த வஹாபிகள் ஒரு நாளாக சொன்னார்களா? சொல்லவே கிடையாது. ஏன் இதுவெல்லாம் விளக்கம் சொல்லுவாங்க, இது உம்மாவுக்கு குர்பான் என்ன, உம்மாவுக்கா அல்லாவுக்கு தான், அந்த நன்மை உம்மாவுக்குங்க, அப்போ விளக்கம் கொடுப்பாங்க. இதுக்கு மட்டும் அப்போ வாப்பாவுக்காக நான் குர்பான் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னாக்கா, வாப்பாவுக்கு அவர் செய்யலை, அல்லாவுக்கு தான் செஞ்சாரு, அந்த நன்மையை வந்து வாப்பாவுக்கு சேர்ப்பிக்கிறாரு, அதை தான் சுருக்கமாக வாப்பாவுக்காக குர்பான்ங்கிறாரு அப்படின்னு இந்த வஹாபி விளக்கம் தருவாங்க. அப்போ இங்கே மட்டும் விளக்கம் கொடுக்க தெரியுதுல்ல, வலிமாறு விஷயத்தில் இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துட வேண்டியதானே.
அதே போல அக்கைக்கா கொடுக்கறன்னு வச்சுக்கிறோங்க. நம்ம என் மகனுக்கு நான் அக்கைக்கா கொடுத்தேன் அப்படின்றார் ஒரு ஆளு. இந்த வகாபிகள் என்றால் ஒரு நாள் அவன் அந்த அவர்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, அக்கைக்காங்கிறது ஒரு வணக்கம், வணக்கமெல்லாம் அல்லாவுக்கு தான், அதனால மகனுக்கு அக்கைக்கா கொடுத்தாங்காதீங்க, இது சிறுக்கு. ஏன்னா இந்த வகாபிகள் ஒரு நாளாக சொன்னார்களா? சொல்லவே கிடையாது. ஏன் அவர்கள் இங்க மட்டும் என்ன ஷார்ட் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்றோம், மகனுக்கு அக்கைக்காண்டா என்ன, அல்லாவுக்காக தான் இந்த அக்கைக்கா கொடுக்கறோம், அந்த நன்மையும் அதோட பிரயோஜனம் மகனுக்கு அப்படிங்கறதான் ஷார்ட்டாக மகனுக்கு அக்கைக்கா கொடுத்தேங்கிறது. இது எல்லாம் விளக்கம் இங்க தெரியுதுல, இதே விளக்கம் தான் வழிமார்கள் நேர்ச்சி விஷயத்திலும். நேர்ச்சி என்பது வணக்கம், வணக்கம் எல்லாம் இறைவனுக்கு தான், இறைவனுக்காக தான் காரியத்தை ஆற்றோம், ஆனா அதன் மூலம் கிடைக்கிற நன்மையை வழிமார்களுக்கு ஷாலுமீத நாயகம் ரலியல்லாஹு அவங்களுக்கு, முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹு அவங்களுக்கு, அவங்களுக்கு சேர்ப்பிக்கிறோம். இது ஷார்ட் ஃபார்ம்ல அவங்களுக்காக நேர்ச்சி அப்படின்னு சொல்றோமே தவிர, நாம் செய்கின்ற வணக்கம் எல்லாமே இறைவனுக்குத்தான்ங்கிறத மறந்துவிடக்கூடாது. எவ்வளவோ வணக்கங்களை எடுத்துக்கிறங்களேன், இறைவனுக்காக தான் செய்யறோம், அதனுடைய பலன்களும் பிரயோஜனங்களும் நன்மைகளும் மனிதர்களை போய் சேருது. இப்ப ஜக்காத்துன்னு எடுத்துக்கிறங்களேன், அது ஒரு வணக்கம் தானே, வணக்கமெல்லாம் அல்லாவுக்கு தானே நிறைவேற்றணும், ஆனா அந்த ஜக்காத்தினுடைய பலன் மக்களை போய் சேருகிறது. அந்த ரூபா யாரு கொடுக்கறோம்? மனிதர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு தான் கொடுக்கறோம். இறைவனுக்கா அந்த வணக்கத்தை ஆற்றினாலும் கூட அந்த பலன் மக்களை போய் சேருகிறது. அதே போல பாருங்க, குர்ஆனை கற்றுக் கொடுப்பது அது ஒரு வணக்கம் தான், ஆனா அந்த பலன் மக்களை போய் சேருகிறது. ஒரு ஆளை கூப்பிட்டு தான் குர்ஆனை வந்து நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். அப்ப இந்த இடத்துல எல்லாம் வணக்கமெல்லாம் அல்லாவுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜக்காத்தை வந்து வணக்கம், வணக்கமெல்லாம் அல்லாவுக்கு, அதனால அல்லாவுக்கு ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்ல முடியும்? அல்லாஹ் என்ன, நம்ம நம்மள அல்லாஹ் பக்கம் தேவடர்களா இருக்கிறோம், நம்மள அல்லாவுக்கு பணத்தை கொடுக்க முடியும்? அதனால விளங்க வேண்டிய முறைப்படி விளங்க வேண்டும். அதே போல குர்ஆனை கற்றுக் கொடுப்பது என்பது வணக்கம், வணக்கமெல்லாம் இறைவனுக்கு, அதனால இறைவனுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கன்னு சொல்ல முடியும்? முடியாது. அப்ப இதுல என்ன வணங்குறோம்? வணக்கம்ங்கிறது நல்ல காரியம், அதான் இறைவனுக்காக செய்ய வேண்டும். அந்த வணக்கத்துடைய பலன்கள் மக்களை போய் சேரும். ஜக்காத்துங்கிற பலன் மக்களை போய் சேருகிறது, அதே போல குர்ஆனை கற்றுக் கொடுத்தல் அப்படிங்கிற பலன் மக்களை போய் சேருகிறது. இன்னும் எத்தனையோ நல்ல காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருக்கிறோம்ல, இப்போ பள்ளிவாசல் கட்டி கொடுக்குறாரு, மார்சா கட்டி கொடுக்குறாரு, பள்ளிவாசலுக்கு மைக் வாங்கி கொடுக்குறாரு, ஃபேன் வாங்கி கொடுக்குறாரு, லைட் வாங்கி கொடுக்குறாரு, எல்லாம் வணக்கங்கள் இறைவனுக்காக அவர் செய்கிறாரு. அந்த அதனுடைய பலன் மக்களை போய் சேருகிறது. மக்கள் தான் ஃபேன் லைட் இருக்கிறாங்க, லைட்டு யூஸ் பண்ணுறாங்க, பள்ளிவாசல் போய் தொழுகிறாங்க. அப்ப இதன் மூலம் என்ன புரியுறோம் அப்படின்னு கேட்டா, நாம் செய்கிற நல்வணக்கம் இறைவனுக்காக இருக்க வேண்டும், பலன்கள் மனிதரை போய் சேர்கிறது. குர்பான் கொடுக்கறதும் அப்படித்தான். ஒரு ஆற்றை, ஒரு பிராணியை நாம் குர்பான் கொடுப்பதும் அந்த வகை சேர்ந்தது தான். ஒரு ஆற்றை நம்ம குர்பான் கொடுக்கறோம்னு சொன்னா அல்லாவுக்காக தான் நிறைவேற்றோம். அந்த குர்பானை கொடுத்தால் நமக்கு அல்லாஹ் தர்றால நன்மை, அதைத்தான் இறை நேசர்களுக்காக நாம் சேர்ப்பிக்கிறோம். இந்த உண்மையை புரிந்துவிட்டால் எந்த சிக்கலும் கிடையாது. அதை விட்டுவிட்டு எது கிடைத்தாலும் சிறுக்கு சிறுக்குன்னு சொன்னா, தௌஹீதில் இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத்தை சார்ந்த ஒரு மூவினை பார்த்து இவர் ஷிர்க்கு செய்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த வார்த்தை அவரைத்தான் போய் திரும்பும். இப்ப இப்படி ஒரு வார்த்தையை ஒருவர் உபயோகித்தால் நாளை மறுமை நாளையிலே இறைவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும். ஒரு இறை நம்பிக்கையாளனை பார்த்து ஷிர்க்கு செய்கிறா என்று எப்படி சொன்னா என்று இறைவன் கட்டாயமாக கேட்பான். மறுவலத்தில் இவர் பதில் சொல்லித்தான் ஆகணும், இறைவன்ட்டும் பதில் சொல்லி ஆகணும். சரி, இவர் ஷிர்க்கு செய்கிறான்னு யாரை பார்த்து சொல்றாரோ அந்த நபர் அதுக்கு பொருத்தம் இல்லை என்றால் அந்த ஷிர்க்கு என்று சொன்னார்ல அந்த வார்த்தை இவரை பார்த்தே திரும்பிவிடும். அப்ப அதற்கு இவர் தான் பொருத்தமானவர் ஆகிவிடுவார். அதனால எதை வேண்டும் பேசுவது என்பதல்ல, இரண்டு மலக்குமார்கள் பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், நம்ம என்ன சொன்னாலும் அவர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அதனால ஒரு இறை நம்பிக்கையாளரை பார்த்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணணுமோ அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். சும்மா அவர் குஃபர்ல இருக்கிறாரு, ஷிர்க்ல இருக்கிறாரு சொல்லிக்கொண்டே போனால் அந்த வார்த்தைகள் கடைசியில் யார் சொல்றாங்களோ அவங்களை பார்த்தான் திரும்பும். இதை நபி நாம் சல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, யாரையா ஒரு ஆளை பார்த்து சொன்னீங்க அந்த வார்த்தைக்கு அவர் தகுதி இல்லை என்றால் அது உங்களை பார்த்தே திரும்பி விடும் அப்படின்ட்டாங்க. அதனால மார்க்கத்தை தெளிவு பெறுங்கள், தெரியாவிட்டால் தெரிந்தவர்களிடம் கேட்டு நீங்க அறிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்திலே இருந்தால் அத்தகைய நல்ல தோஃபிக்கை இறை நமக்கு தந்தருள்வான்.